மண்ணின் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த பெருந்தகப்பனின் நினைவை சுமந்து நடக்கிற இப்பொது கூட்டத்தில் தலைமையற்ற நடத்தி கொண்டிருக்கிற எம்முடைய அண்ணன்மார்களை வீட்டிருக்கிற சான்றூர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அறிவியல் நுட்பங்கள் வளராத ஆதிகாலத்தில் தங்களது வாழ்வியல் நிலங்களை திணை மண்டலங்களாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையின ஐவகை மண்டலங்களாக பகுத்து இலக்கணப்படுத்தியவர்கள் தமிழர்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க விவசாயத்தை, புதிய நுட்பத்தை உலகம் முழுக்க போதிக்கிறார்கள். ஆனால் ஆதி காலத்தை உலகத்துக்கு தலை சிறந்த விவசாய நுட்பத்தை போதித்தவன் தமிழன். 18 நூற்றாண்டில் வெள்ளைக்காரன் வர்றான், ஜான் அகஸ்டன் என்ற வெள்ளைக்காரன் நாட்டுக்கு வர்றார். அந்த வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் வேளாண் நுட்பத்தை ஆய்வு செய்கிறான். அவன் ஆய்வு செஞ்ச பிறகு அவன் சொல்றான், நான் புதிதாக இந்த மண்ணின் மக்களுக்கு சொல்லித்தருவதற்கு எதுவும் இல்லை, அவர்கள் எல்லாம் கற்று உணர்ந்திருக்கிறார்கள், நாம் தான் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறதுங்கிறார். இன்றைக்கு நம்மாழ்வாருக்கு முன்னோடியாக ஜப்பானிய பேரறிஞர் மாசானு புகாக்கோ பற்றி படிக்கிறோம். அவர் நிலத்தில் உலாத விவசாயம் செய்தார் என்று பெருமை கொள்கிறோம். ஆனால் அவருக்கு முன்பாக தமிழர் நிலத்தில் அதே உலாத விவசாயம் இருந்திருக்கிறது. கலப்பு என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. மனிதன் நிலத்தில் தான், குறிஞ்சி நிலத்தில் இல்லை, முல்லை நிலத்தில் இல்லை. தொடக்கத்தில் குறிஞ்சியில உலாத நிலத்தில் விவசாயம் தான் செஞ்சிருக்குது. சங்ககால இலக்கியம் நூல் மலைபடு கடாம்னு சொல்லுது, தொய்யாய் துத்திய தொடர்பாடு துறவின்று பாடுது. அப்படி ஆதி காலத்தில் விவசாயத்தில் மேம்பெற்றிருந்த தமிழன் இன்றைக்கு விவசாயத்தை முற்றுமுழுதாக தொலைத்து நிற்பதற்கு காரணம், விவசாயம் ஒரு நஷ்டத்துக்குரிய தொழிலாக மாறுவதற்கு காரணம், ஒரு மனிதன் விவசாயத்தை எல்லோரும் சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. விவசாயம் இல்லாம, உணவுப் பொருள் இல்லாம யாரும் வாழ முடியாது, இதுதான் நிலைமை. ஆனால் விவசாயி நாள்தோறும் செத்து கொண்டிருக்கானே, காரணம் என்ன? சுதந்திரம் இந்தியாவில் 2 லட்சம் விவசாயி செத்து போயிருக்கான். ஒரு நாளைக்கு 2000 விவசாயி விவசாயத்தை விட்டுட்டு வேறு வேலைக்கு போனே, காரணம் என்ன? எதுக்கு 5 வருஷம் ஒருத்தன் உணவு நடத்தான பணக்காரா முடியுது, 10 வருஷம் ஒருத்தன் தேடி கடை எடுத்தானா பணக்காராக முடியுது, 15 வருஷம் ஒருத்தன் தள்ளுண்டு கடை போட்டானா பணக்காராக முடியுது. ஆனால் பல தலைமுறையா ஒருத்தர் விவசாயம் செஞ்சாலும் ஒரு விவசாயி பணக்காராக ஆக முடியாது, மாறாக நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நலிவடைஞ்சு போய் செத்து போறானே, காரணம் என்ன? திட்டமிட்டு விவசாயிகளை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கான். பொருளாதார மேதை தேவேந்திர சர்மா சொல்றாரு, விவசாயிகள் லாபம் ஈட்டுவதை நாட்டிய ஆளுநர் ஆட்சியாளர் விரும்பவில்லை. அவர்களின் தொழில்துறை வளர்ச்சிக்கு, தொழில்துறை வேலைக்கு விவசாய கூலிகள் தேவைப்படுறார்கள். அதனால் திட்டமிட்டு விவசாயிகள் நஷ்டத்துக்குரிய வேலையாக மாத்தி கொண்டிருக்காங்க. அப்படி திட்டமிட்டு மாத்தி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு விவசாயத்தை காலப்பேட்டு கையில் கொடுக்க போறான். இன்னைக்கு மண்ணின் மக்கள் நாம் செய்யறோம், ஒரு நாளை மாறும், நம்மகிட்ட இருந்து பதிச்சுட்டு காலப்பேட்டு முதலாளி செய்ய போறான். அதை நோக்கி தான் கொண்டு போய் கொண்டிருக்காங்க. எல்லாமே வணிகம் தான், எல்லாமே வணிகம் தான். நாம் சாதாரணமா நினைக்கிறோம் எல்லாத்தையும், ஆனா எல்லாம் வணிகம். நான் என்ன சாப்பிடணும், என்ன உண்ணணுங்கிறத நான் முடிவு செய்யல, வெள்ளைக்கார கம்பெனி, கார்பரேட் கம்பெனி முடிவு பண்ணுது. நான் ஒரு சான்று சொல்லலாம், நாம் எல்லோரும் டீ காப்பியை குடிச்சு கொண்டிருக்கோம், தினைக்கு 2 வேளை 3 வேளை டீ காப்பி குடிக்கிறோம். இந்த டீ காப்பிக்கும் இந்த மண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? இது எங்க கொண்டு வரப்பட்டது? மேலை நாட்டில் டீயும் காப்பியும் குடிச்சான், ஏன் அங்க குளிர் இருந்துச்சு, அங்க குளிர் இருந்துச்சு, டீ காப்பி குடிச்சான். ஆனா இங்க மத்திய நேரத்துல வெயில் அடிக்கிறப்ப டீ காப்பி ஏன் குடிக்கிற? எப்படி கொண்டாந்து மட்டும் திணிச்சான்? இந்த ஜியோன்னு ஒண்ணு கொண்டு வந்தான் அம்பானி. எப்படி? முதல்ல 2G 3G பயன்படுத்தி கொண்டு வந்தான், 4G இலவசம், இலவசமா தர்றேன் வாங்கிக்கணும், எல்லோரும் வாங்கணும். அது வரைக்கும் 2G 3G பயன்படுத்த நாம 4G பழக்கப்பட்டோம். 4G பழக்கப்பட்ட பிறகு, பழக்கப்படுத்தின பிறகு அது காசுன்னு போட்டேன், மாசம் மாசம் நீ 300 ரூபாய் கட்டணும். இதே போலத்தான் இந்த மண்ணுக்கு காப்பியும் டீயும் அறிமுகப்படுத்துறான். அறிமுகப்படுத்தப்ப நமக்கு இலவசம் கொடுக்குறான், இலவசமா கொடுத்து பழக்கப்படுத்துறான், பழக்கப்படுத்தப்பட்டு மக்கள் அறிமையான பிறகு காசா மாத்திடுறான். இப்படிதான் இங்க என்ன உணவு என்று நமக்கு தெரியுதா? நாம் உண்ணுற உணவெல்லாம் நச்சாகி போச்சு, விஷமாய் போச்சு. யோசிச்சு பாருங்க, நம் தாத்தன் காலத்துல ஏதாவது வியாதி இருந்துச்சா? அன்னைக்கு புற்றுநோய் இருந்துச்சா? அன்னைக்கு ஆண்மை குறைவு பிரச்சனை, முடிகொட்ட பிரச்சனை இருந்துச்சா? இல்லையே. இன்னைக்கு தேசிய பிரச்சனையாக மாறி போச்சு. தொலைக்காட்சியை தொடங்கினா, தொடர்ந்து வச்சா 10 மணிக்கு மேல தாத்தாக்கார் வாடா, பேராண்டி வாடாங்க. ஏன் சொல்றேன்? அமேசான் காரியில் கண்டறியப்பட்ட அரிய வகை மூலிகை வாங்கி தேய்த்தால் முடி குப்பன்னு வளருங்கிறேன்.
இந்த முடிகொட்ட பிரச்சனை ஆன்மீக பிரச்சனை ரெண்டு தலைமுறைக்கு மூன்று தலைமுறைக்கு முன்பாக இருந்துச்சா? இல்ல. ஆனா இன்றைக்கு எல்லாருக்கும் ஜாதியாக பெருகி போனதுக்கு காரணம் யாரு? திட்டமிட்டு நமது உணவு பழக்க வழக்கத்தை உடைச்சா, நமது பாரம்பரிய உணவு பழக்க வழக்கத்தை சரிவர கையில் வச்சிருந்தோம்னா நமக்கு எந்த வியாதியும் வந்திருக்காது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பாட்டன் வள்ளுவம் பாடுறான், மாறுபாடுதாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடிலே உழுக்குங்கிறான். உன் உடலுக்கும் தட்பவெப்பத்துக்கும் ஒத்துவராத உணவுப் பொருட்களை உண்ணாமல் இருந்தாலே எந்த வியாதியும் வராதுங்கிறான். ஆனா அதே தான் நம்ம ஐயா நம்மளவா சொல்றாரு, உடல் உடல் பசி சோர்வு உறக்கம் என்று சமீட்சைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அதை உணர்ந்து நீ கடைபிடிச்சாலே உனக்கு எந்த வியாதியும் வராதுங்க. ஆனா திட்டமிட்டு நம்ம உணவு பழக்கம் என்ன சாப்பிடுறது இல்லையே, குதிரை உணவு ஓட்ஸ் கஞ்சி, அந்த குதிரை உணவு நம்ம சாப்பிடறோம். ஏன் சாப்பிடுறோம்? தொலைக்காட்சி விளம்பரம் போடுறோம், சாப்பிடுறோம். மேகி 3 நிமிஷத்துல வாங்கி சமைச்சு சாப்பிடலாம். அப்படி 3 நிமிஷத்துல அவசரமா சமைச்சு சாப்பிட்டு எங்க போற? பழகம போற. ஆனா தொலைக்காட்சி விளம்பரம் பார்த்தோம் வாங்கி சாப்பிடறோமே, இந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமாயிட்டோம். யோசிச்சு பாருங்க, மாம்பழ சாரணம் போடுறான், எப்போதும் மாம்பழ சீசன் வாங்கி பருகுங்கிறது யார் சொல்றா? காத்த நகைப்பு சொல்றது. எப்படி எப்போதும் மாம்பழ சீசன் இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் காய்க்கும். எப்போதும் மாம்பழ சீசன் எப்படி காய்க்கும்? எப்போதும் இருந்தால் அது மாம்பழம் இல்லை, மாம்பழ சாறு இல்லை, மேங்கோ ஃபிளேவர் அவ்வளவுதான். மாம்பழ சாறு போன்ற ஒன்றே ஒளியே மாம்பழ சாறு அல்ல. ஒரு மாம்பழ சாறை 15 மணி நேரம் 14 மணி நேரம் புட்டில வச்சாலே அதுல புழு வந்துடும். ஆனா பல மாதம் இருந்தாலும் நமக்கு எதுவும் ஆறலையே. காரணம் என்ன? எல்லாம் விஷம், நச்சு, எல்லாம் விஷம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டா? இன்னைக்கு தேசிய உணவாக புரோட்டா மாறி போச்சு. அதுவும் எந்த புரோட்டா? கோதுமை புரோட்டா சாப்பிட்டா சிக்கல் இல்லை, எல்லாம் இங்க மைதா புரோட்டா. இந்த மைதாங்கிற மாவு எங்க இருந்துச்சு? 2ஆம் உலக போர்ல கோதுமை தட்டுப்பாடு ஏற்படுறப்ப அன்னைக்கு செயற்கையாக உருவாக்கிறதா மைதா. அந்த மைதாவை, மைதால் செய்யப்பட்ட பண்டங்களை நாம் சாப்பிட்டால் நமக்கு மட்டும் இல்லாது நம் தலைமுறைக்கே சகலாதி விரும்புகிறேன். எப்படி? மாலையிலும் காலையிலும் புரோட்டா சாப்பிட்டால் எமனின் புரோட்டா கழிச்சு இதை பாய்ங்கிறேன். ஆனா இன்னைக்கு புரோட்டா தேசிய உணவாக மாறி போச்சு. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத உணவு கூட திணிச்சுட்டான். எப்படி இந்த உணவு பழக்கத்தை உடைச்சது இல்லாம அடுத்து என்ன பண்றா? மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை கொண்டு வர்றா. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை கொண்டு வந்தா என்ன சிக்கல்? பாரம்பரிய பயிர்கள் எல்லாம் செத்து போகும். ஒரு நிலத்தில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை விதைத்து விட்டால் அது காற்றிலே பரவி வண்ணத்தை பூச்சின் மூலமாக பரவி முழுக்க மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருளாக மாறும். அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை ஒரு முறை விதைத்தால் மறுமுறை விதைநெல்லுக்கு பயன்படுத்த முடியாது. நமது முன்னோக சேமிச்சு வச்சதே விதைகள் தான். ஒரு ஊரே வெள்ளம் வந்து அழிஞ்சு போனால் கூட அந்த விதைகள் பயன்படுத்தும் சொல்லி கோயில் கலசத்துல வச்சிருந்தான். அருந்தாவணியம் அருந்தாணியமா வச்சிருந்தான் கோயில் கலசத்துல, அந்த விதைகள்ல பாதாத்து வச்சிருந்தான். ஆனா விதைகள் இன்றைக்கு முழுக்க விற்பனைக்கு ஆக்கிட்டான். அப்ப என்ன போச்சு? ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டு கம்பெனிக்கு காசு கொடுத்து வாங்கணும். அப்ப என்ன சிக்கல் இருக்குது? அவன் நினைச்சா இந்தியாவுக்கு கோதுமையோ சோறோ கொடுக்காம தடுக்க முடியும். கொடுக்க மாட்டேன், கோதுமை கொடுக்க மாட்டேன், சோறு அரிசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா அவன் செயற்கையாக ஒரு உணவுப் பொருளை விற்காது தட்டுப்பாட்டை பஞ்சத்தை உருவாக்க முடியும். அப்படி செயற்கையாக தட்டுப்பாட்டை பஞ்சத்தை உருவாக்கினால் அதுதான் உயிரியல் போர் பயோ வார். இது நோக்கி நகர்த்து கொண்டிருக்கேன். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த மண்ணை மக்களை காப்பதற்கு விவசாயத்தை மீட்டுவதற்கு இருக்கிற வரலாற்றின் கடைசி வாய்ப்பாக உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம். இதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் வாக்களை தாருங்கள், எங்களை வலியுறுத்துங்கள். போர் வரும் சொல்லிட்டீங்க வந்து போயிட்டீங்கன்னா வைக்க போர் கூட வராது. அதை உணர்ந்து கொண்டு ஒரு மாற்றத்திற்காக உங்கள் பிள்ளைகளை ஆதரிங்கள். நிச்சயம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக மாற்றாகிறது உழைப்பு. நன்றி, வணக்கம்.